ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, TNUSRB போலீஸ் தேர்வு மாதிரி வினாட வந்து தினமலர் செய்தி பேப்பர்ல இருந்து பார்ட் 30 வினை விட்டுருக்காங்க. நம்ம அதை பத்தி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே தினமலர் செய்தி பேப்பர்ல இருந்து பார்ட் 30 வரை நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருப்போம். நீங்க அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி இந்த வீடியோ கடைசியில பிளேலிஸ்ட்ல ஸ்கிரீன் வச்சிருப்போம், நீங்க அதை கிளிக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ குள்ளப்பலாம். இது டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் இருக்கு, 22 கொஸ்டின் இருக்கு. 22 கொஸ்டின் எதை பத்தி கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 22 क्वेश्चनமே முக்கியமான क्वेश्चन தான். வாங்க வீடியோ குள்ள போலாம். முத क्वेश्चन, நீளத்தின் அலகு. முத क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மீட்டர். இரண்டாவது क्वेश्चन, திரிந்த மாறாத அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரண்டாவது क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அலகு. நெக்ஸ்ட் மூணாவது क्वेश्चन, எஸ்ஐ அலகு முறையில் நிறையின் அலகானது? மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிலோகிராம். நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின், ஒரு மெட்ரிக் டன் என்பது? நாலாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1000 கிலோகிராம். நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின், இரண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட காலத்தின் அலகு? அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வினாடி. நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின், நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறாமல் இருந்தால் அப்பொருளின் இயக்கமானது? ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓய்வு இயக்கம். நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின், மின் தூக்கியின் இயக்கமானது? ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நேர்கோட்டு இயக்கம். நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின், வட்டப்பாதை இயக்கத்தில் எந்த ஒரு புள்ளியிலும் பொருளிற்கும் வட்டப்பாதையின் மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவானது? எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் பொருளின் இயக்கமானது? ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுழற்சி இயக்கம். பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம், பின்வருவற்றுள் தவறானவற்றை கண்டறிக? பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குடை ராட்டினத்தின் இயக்கம். நெக்ஸ்ட் பதினோராவது கொஸ்டின், இயந்திர மனிதனை உருவாக்கியவர்? பதினோராவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஐசக் அசிமோ. நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின், மிதிவண்டி இயக்கத்தில் உள்ளபொழுது அதன் சக்கரத்தில் காற்றை நிரப்ப பயன்படும் வாய்ப்பகுதியின் இயக்கம்? பன்னெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும், தன்னிசையான இயக்கம், வட்ட இயக்கம், சீரலைவு இயக்கம். இந்த மூணுமே தான் இருக்கும் இயக்கம். பதிமூணாவது கொஸ்டின், பெரிய இரும்பு சாமான்களை தூக்குவதற்கு பயன்படுபவை? பதிமூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பழு தூக்கிகள். நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின், ஈர்க்கும் பாறைகளை கொண்டு கடல் மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவியை செய்தவர்கள்? பதினாலாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சீனர்கள். நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின், ஈர்ப்பு சக்தியுள்ள தாது பொருட்களின் பெயர்? பதினஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மாக்னடைட். பதினாறாவது கொஸ்டின், காந்த தன்மையுடைய பொருட்கள் அல்லாதவை என எவை என குறிப்பிடுக? பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நெகிழி, அதாவது பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் பதினேழாவது கொஸ்டின், காந்தத்தின் திசை காட்டும் பண்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதை குறிப்பிடுக? பதினேழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பி மற்றும் டின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது திசை காட்டும் கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின், புவியானது மிகப்பெரிய காந்தமாக செயல்படுகிறது என்பதனை அறிவித்த அறிஞர்? பதினெட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1600 வந்து வில்லியம் கில்பர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த நிகழ்வு காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை இழக்கும்?
பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெப்பப்படுத்தினாலும் அப்போ வந்து கீழே போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா காந்த தன்மை வந்து காந்தம் வந்து இழந்துடும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின், விண்வெளியில் பறந்த முதல் இந்திய வம்சவழி பெண் எனும் பெருமையினை பெற்றவர். இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1997 கல்பனா சாவ்லா. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின், 1948 ஆண்டு வெல்க்ரோவை உருவாக்கியவர். 21வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஜார்ஜ் மிஸ்ட்ரல். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், பூமியின் நிறை. 22வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 5.98 × 10^24 கிலோகிராம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து 22 கொஸ்டின் இயற்பிய கொஸ்டினை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல தினமலர் செய்தி பேப்பர் 32 பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.